தலைவர்கள் தங்கள் புலமையை காட்ட சிறந்ததோர் புதிய கருவை கொண்டோ தெரியாத தலைவர்களை பற்றியோதான் புத்தகம் எழுதுவார்கள். ஆனால் இவர் தொண்டர்களை பற்றியே பல புத்தகங்கள் எழுதி இன்னும் தொண்டராகவே வலம் வருகிறார். அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் மேமாலூர் கிராமம்தான் ராமகிருஷ்ணனின் சொந்த ஊர். மிகவும் நடுத்தர விவசாய குடும்பம்தான். சுற்று வட்டார கிராம பள்ளிக்கூடங்களில்தான் ராமகிருஷ்ணனின் பள்ளி கல்வி. சென்னை அரசு கலைக்கல்லூரியில் BA படித்துக் கொண்டிருந்த காலகட்டம். வெண்மணியில் 44 தலித்துகள் நில உடைமையாளர்கள் அனுப்பிய குண்டர்களால் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்ட கோர சம்பவத்தை விவரிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் துண்டறிக்கை ஒன்று ராமகிருஷ்ணன் தங்கியிருந்த விடுதியில் கிடந்தது. அதை வாசித்த நிமிடம் அரசியலில் நுழைந்து விட்டார் ராமகிருஷ்ணன். அந்நாட்களில் இளைஞர்கள் மத்தியில் சிந்தன் பெரிய காந்தம். அவரது பேச்சால் முருகேற்றப்பட்ட பெரிய இளைஞர் பட்டாளமே உண்டு. அவர்களில் ஒருவராக மாறினார் ராமகிருஷ்ணன். அரசியல் எதிரிகளால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான சிந்தன் உயிருக்கு போராடினார். மருத்துவர்களின் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் உயிர் பிழைத்தார். இனி போராட்டங்களில் பங்கேற்பது, உணர்ச்சி பெருக்கில் பேசுவது கூடாது என சிந்தனுக்கு மருத்துவர்கள் அட்வைஸ் செய்திருந்தார்கள். உயிர் பிழைத்த சிந்தனுக்கு சென்னை மேதின பூங்காவில் மாணவர்கள் ஒரு விழா எடுத்தார்கள். மேடையில் சிந்தனுக்கு பக்கத்தில் நின்றார் GR. இது மறுபிறப்பு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். இதுவரை என் ரத்தத்தை எல்லாம் மக்களுக்குத்தான் கொடுத்தேன், எனது உடலில் மீதமுள்ள ரத்தமும் மக்களுக்காகத்தான் என்றார். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் அந்த தருணத்தில் சிந்தனின் கைப்பிடித்து தன் நெஞ்சில் ஒற்றிக்கொண்டார். இன்றும் ராமகிருஷ்ணன் சிந்தனின் மேதின பூங்கா பேச்சை குறிப்பிட்டு பொது மேடைகளில் பேசுவது வழக்கம். சிந்தனின் இந்த பேச்சால் ராமகிருஷ்ணன் அரசியலில் ஈடுபடும் முடிவை உறுதி செய்தார். சென்னை சட்டக்கல்லூரியில் 1971 1974 சட்ட படிப்பு முடித்த ராமகிருஷ்ணன் பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்ய காத்திருந்த நேரம். அப்போது மாநிலம் முழுவதும் அரிசி மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு. தாம்பரத்தில் அரிசி மண்ணெண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு போராடச் சென்ற மாணவர்கள் பதுக்கல் பொருட்களை எடுத்து நியாய விலையில் மக்களுக்கு விநியோகித்தனர். இதில் ராமகிருஷ்ணன் முக்கிய பங்காற்றினார். காவல்துறை கொந்தளித்து தடியடி நடத்தியது. ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முதல் குற்றவாளி அன்றைய மாணவர் சங்கத்தின் தலைவர்களில் ஒருவரான இந்து என் ராம். இரண்டாவது குற்றவாளி ராமகிருஷ்ணன். பொது வாழ்க்கைக்கு தன் முழு வாழ்க்கையையும் கொடுக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை துணையையும் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய ராமகிருஷ்ணன் ஜனநாயகத்தன்மை கொண்ட பெண் தேவை என்று விளம்பரம் கொடுத்து பெண் தேடினார். அப்படி ராமகிருஷ்ணனின் வாழ்க்கைக்குள் வந்தவர்தான் மனைவி ரீட்டா. திருமணம் முடிந்து மறுநாளே வழக்கறிஞர் பணியை உதறிவிட்டு கட்சியின் முழுநேர ஊழியராகிவிட்டார். வழக்கறிஞராக இருந்தபோது ரூபாய் 275 வாடகை வீட்டில் இருந்தவர் கட்சி ஊழியரான பின் கட்சி கொடுக்கும் மாத செலவு பணமான ரூபாய் 300 குடும்ப செலவை வடிவமைக்க துவங்கினார். ரூபாய் 75 வாடகை வீட்டுக்கு சென்றார். கட்சி எங்கெல்லாம் பணி செய்ய சொன்னதோ அங்கெல்லாம் சென்றார் ராமகிருஷ்ணன். அவர் முதலில் சென்றது நெய்வேலி தொழிற்சங்க பணிக்கு. ராமகிருஷ்ணன் தன் மனைவி 3 மாத பிள்ளையோடு நெய்வேலி சென்றார். தாண்டவன் குப்பம் பகுதியில் இருந்த குடிசைகளில் ஒன்றில் குடியேறினார். அன்று ராமகிருஷ்ணன் அங்கிருந்த CPM-இன் CITU தொழிற்சங்கத்தை பலப்படுத்த ஆரம்பித்தார். அதன் அறுவடையை அந்த கட்சியின் மாநில தலைவரானவுடன் இப்போது செய்திருக்கிறார். ஆம், 10,000 பேர் வேலை பார்க்கும் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தின் இப்போது CITU தொழிற்சங்கம்தான் முதன்மையானது. திமுக அதிமுக 2-3 இடங்களுக்கு தள்ளப்பட்டு விட்டன. 1989 கட்சியின் மாநில செயற்குழுவுக்கு தேர்வானார். 1992 கட்சி உத்தரவின்படி குடும்பத்தோடு சென்னைக்கு வந்தார். 2010 பிப்ரவரியில்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆனார். இவர் தலைமை ஏற்றவுடன்தான் சிபிஎம் திராவிட கட்சிகளை மறந்து புது கூட்டணி போட துவங்கியிருக்கிறது. ராமகிருஷ்ணன் ரீட்டா தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள். இருவரின் திருமணங்களையுமே சாதி மறுப்பு திருமணங்களாகவே நடத்தினார் ஜியா.